ஹரே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி தேவி பாகவதத்தில் வசிஷ்டரும் விஸ்வாமித்ரரும் பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா, யூபஸ்தம்பத்தில் கட்டியிருக்கிற பையனை பார்த்துட்டு விஸ்வாமித்ரர் அவன் மேலே இறக்கப்பட்டு ஹரிச்சந்திரன்கிட்ட அந்த பையனை நீ எப்படியாவது விட்டுடு அப்படின்னு சொன்னதுமே, இல்லை நான் வந்து இது என்னோடய நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் இந்த யாகத்தையே நடத்துகிறேன், அதனால் நீங்கள் வேறு ஏதாவது கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த யாகத்தை மட்டும் தடை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னானான். உடனே யூபஸ்தம்பத்தில் யாக பசுவாக கட்டிருக்கிற பையன் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த சிறுவன்கிட்ட போய் விஸ்வாமித்ரர் வந்து, பிள்ளை நான் உனக்கு வர்ணதேவனோட மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன், அதை நீ வந்து ஜபிச்சுக்கிட்டே இரு, உனக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொன்னாரா. உடனே அந்த சிறுவனும் அந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்தானாம். உடனே வர்ணதேவரும் அவனுக்கு காட்சி கொடுத்தாங்களாம். ஹரிச்சந்திரனும் தன்னுடைய நோயோட கொடுமை தாங்காமல் வர்ண பகவானோட காலில் விழுந்து வணங்கி, என் புத்திரன் மீது உள்ள பாஸ்தால தான் உங்களை ஏமாற்றி வந்தேன், நீர் பொறுமையுள்ளவர், புத்திரன் இல்லாதவருக்கு சொர்க்கம் இல்லை அப்படின்னு சொன்னதனால தான் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் புத்திரனும் உயிருக்கு பயந்து என்னை விட்டு ஓடி விட்டான், அதனால்தான் வேறொரு பிள்ளையை விலைக்கு வாங்கி அவனை யாக பசுவாக கட்டி வைத்து உம்மை மகிழ்விப்பதற்காக இந்த யாகத்தை நடத்தினேன், நீர் இப்போது வருகை தந்ததால் என் துயரும் வியாதியும் என்னை விலகிவிட்டன அப்படின்னாங்களாம். உடனே வர்ணதேவரும் ஹரிச்சந்திரா இந்த யாகம் பூர்த்தி ஆயிடுச்சு, அந்த அந்தன பிள்ளையும் மனசுக்குள்ளாரியே என்னை போற்றி தியானம் பண்ணிட்டு இருந்தான், அதனால அவனை கட்ட விழுத்து விடு அப்படின்னாராம். உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். யாக பசுவாக இருந்த அந்த சுனசேபன் அப்படிங்கிற அந்த பையன் வந்து அங்கே இருக்கிறவங்களை பார்த்து, இப்போ நான் யாரை பிதாவாக ஏற்றுக்கிட்டு அவங்க சொற்படி நான் நடக்கிறது, யார் நான் சரணடைஞ்சு வாழ்றது அப்படின்னு சொல்லி கேட்டானாம். ஒரு சிலர் வந்து அஜிகர்த்தன் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னாங்களாம். வாமதேவர் வந்து பொருளாசியால் அவன் விற்றதுனால இந்த பிள்ளையை கொல்ல துணிந்ததால் இவனை விலை கொடுத்து வாங்கி ஹரிச்சந்திரன் தான் இவனோட தந்தை அப்படின்னாங்களாம். வேறு சிலர் வந்து அன்னமிட்டவன், கல்வி கற்பித்தவன், பொருள் தந்தவன், பயத்தை நீக்கியவன், பெற்றவன் ஆகிய ஐவருமே ஒருவனுக்கு தந்தை ஆவார்கள் அப்படின்னு ஆண்டோர்கள் சொல்லியிருக்காங்க, அதனால் அவனுடைய பயத்தை போக்கிய வர்ண பகவானே அவனுக்கு தந்தை அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ வந்து வசிஷ்டர் வந்து அவங்களையெல்லாம் பார்த்துட்டு, விஸ்வாமித்ரர் ஒருவரே இவருக்கு தந்தை, அஜிகர்த்தன் வந்து தன் புதல்வன் மூலம் பொருளை நாடினான், அரசன் வந்து தன் நோயின் குணத்தை நாடினான், வர்ணன் வந்து தன்னுடைய புகழை நாடினான், ஆனால் விஸ்வாமித்ரரோ தன்னலம் எதுவும் இல்லாமல் சிறுவனோட துயரத்தை பார்த்துட்டு மனமிறங்கி மந்திர உபதேசம் செஞ்சார், அவனை வந்து அவர் காப்பாத்திருக்காரு, அதனால விஸ்வாமித்ரர் தான் இவனுக்கு தந்தை அப்படின்னாங்களாம். எல்லாருமே ஒத்துக்கவும் விஸ்வாமித்ரர் அந்த பிள்ளைய மகனே என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாராம். இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட ஹரிச்சந்திரனோட மகன் லோகிதாசன் வந்து பயமில்லாமல் தன்னுடைய தந்தையை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு வந்தானாம். அவனை பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்ட ஹரிச்சந்திரன் வந்து அவனை கட்டி அணைச்சு நர்மதை யாகத்தில் நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் வந்து ராஜசூய யாகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு வசிஷ்டரை வணங்கி அந்த யாகத்தை நடத்தி தரும் மாதிரி சொல்லி அவருக்கு உரிய மரியாதைகள்லாம் செஞ்சு அனுப்பினானாம். வசிஷ்டரும் இந்திர சபைக்கு போனாராம். விஸ்வாமித்ரரும் அங்கே வந்து வசிஷ்டரை பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சாராம். வசிஷ்டரே, உங்களுக்கு யார் இவ்வளவு சிறந்த பரிசுகளை வழங்கினாங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னாங்களாம். அதுக்கு வந்து வசிஷ்டர் வந்து, விஸ்வாமித்ரர் ஹரிச்சந்திரனோட குலகுருவாகிய எனக்கு அவனை தவிர வேற யார் இவ்வளவு சிறந்த பரிசுகளை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரனும் ரொம்ப புகழ்ந்து பேசினாராம். ஹரிச்சந்திரன் எப்பொழுதும் உண்மையே சொல்பவன் என்றும், சொன்ன சொல் தவறாதவன் என்றும், மிகுந்த கொடையாளி என்றும், அவனை போன்ற மன்னன் இதற்கு முன் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனோட புகழை இன்னும் உயர்த்தி சொன்னாராம். விஸ்வாமித்ரருக்கு கோபம் வந்துருச்சான். வசிஷ்டரே, நீர் போற்றி புகழமா, ஹரிச்சந்திரன் ஒரு நயவஞ்சகன், அவன் யாகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்ணனை வஞ்சித்தான், பொய் சொல்லுவதில் அஞ்சாதவன், அவனை நீர் அளவுக்கு மீறி புகழ்ந்து விட்டீர், அதை நான் பரீட்சித்து பார்த்து அவனை ஒரு பொய்யனாக்குகிறேன், அதற்கு பந்தயமாக நான் பிறந்தது முதல் சேகரித்த தவத்தையும் நான் செய்த புண்ணியத்தையும் வேத சாஸ்திர கல்வியையும் பந்தயம் வைக்கிறேன், நீரும் உம்முடைய தவத்தை எல்லாம் பந்தயமாக வையும், இந்த கணத்திலிருந்து அந்த ஹரிச்சந்திரன் பொய் சொல்பவனாகவும் தானம் செய்யாதவனாகவும் நான் செய்யாமல் போனால் பந்தயத்தில் தோல்வியை ஒப்புக்கொண்டு என் தவ புண்ணியத்தை எல்லாம் இழந்து விடுவேன், நான் சொன்னதை செய்தால் நீர் உம்முடைய புண்ணியத்தை இழந்துவிட வேண்டும் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு இந்திரலோகத்திலிருந்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டாராம். நாளைக்கு வந்து ஹரிச்சந்திரனின் வனவேட்டையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.